இந்த விழாவிலே பங்கெடுப்பதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த பிறந்தநாள் விழா ஸ்டாலினுக்கு, அதில் ஒரு கம்யூனிஸ்ட் பங்கெடுப்பது என்பது ஆச்சரியப்படுவதற்கே இல்லை. அந்த பெயரே அவன் இயல்பாக இந்த மேடைக்கு அழைத்து விடுகிறது. இதில் வரவேற்புக்குரியவர், இதை எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி பேசியவர் ஜீவா. வேடிக்கையை பாருங்கள், இது திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விழாவே ஸ்டாலினுக்கு நடக்கிறது, வாழ்த்துரை கூறுகிறவரை ஜீவா தொடக்கி வைக்கிறார். எனவே அந்த மேடையிலே நான் நடுவிலே வந்து சேர்ந்தது என்பது வியப்புக்கோ அல்லது பெரிய ஆய்வுக்கோ உரியது அல்ல. ஆனால் இந்த விழாவிலே பங்கெடுத்ததிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த பிறந்தநாள் விழாவையெல்லாம் எப்பொழுதுமே கொண்டாடுவதை விரும்பாதவர்கள் நாங்கள். இருந்தாலும் சில சமயங்களிலே அது வரும். நாளை பிறக்கப் போகிற ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கே ஏன் விழா நடத்துகிறார்கள் என்பதை சேகர்பாபு அவர்கள் பேசுகிற போதும், அதற்கு பிறகு ஆன்மீக செல்வர், ஆண்டாளின் உண்மையான பக்தர், ஆழ்வார்களுக்கெல்லாம் உரை புத்தகமாக எழுதி வெளியிட்டவர், கல்வி துறையிலும் நற்பணி ஆற்றி வரக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதரர் ஜெகத் ரட்சகன், வேறு எந்த மேடையிலும் எங்களை வாழ்த்த முடியாதல்லவா? இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்குரியதை விட அவர் அறிமுகம் செய்கிற போது எங்களை அறிமுகம் செய்வதாக சொல்லி அவர் வாழ்த்துரை பாடினாரே பாசுரங்கள், அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சிறு பயம் இருந்தது. ஏனென்றால் அவர் மேற்கோள் காட்டிய பாசுரங்கள் பாக்கள் அத்தனையுமே இந்த ஆன்மீகத்தில் ஆண்டாள் பாடியவை தான். அவர் அதிகமாக அவருடைய நாவிலே நடமாடியது. ஒருவேளை அந்த ஆன்மீக இவருடைய ஆன்மீகம் வேறு, ஏனென்றால் இந்த மேடையில் இல்லை என்றால் அவர் எப்படி இருப்பார்? ஆனால் வேறு பல ஆன்மீக செல்வர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டாளை பாடிய நாவால் இந்த நாட்டில் உள்ள அற்ப மனிதர்களை பாடி நம்முடைய பாசுரத்தையும் ஆழ்வார்கள் பாடல்களையும் கெடுத்து விட்டாரே என்று நாக்கை அறுத்து வரும்படி எவனாவது சொல்லிவிடுவானோ நாளைக்கு என்று பயந்தேன். ஆனால் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் படை இங்கே திரண்டிருக்கிறது. ஆன்மீகம் என்ற சொல்லுக்கு தமிழிலும் ஒரு பொருள் இருக்கிறது, ஆங்கிலத்தில் ஒரு பொருள் இருக்கிறது. இரண்டு வகைகளாக சொல்லுவார்கள். நெஞ்சத்தில் இருக்கும் தீய எண்ணங்களை மாற்றி அழகியல் உணர்வுகளை உயர்த்துவதற்காக, பண்படுத்துவதற்காக, நெஞ்சக்கோணலை திருத்துவதற்காக, இன்னும் சரியாக சொல்லப்போனால் செந்தன்மை பூண்டு ஒழுகுவதற்காக அழகியலை அடிப்படையாக ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்தெட்டிக்ஸ் என்ற சொல்லிலே பயன்படுத்துகிறார். இன்னொன்று, இங்கே படைத்த ஆண்டவன் இந்த உலகத்தையும் படைத்தான், நம்மையும் படைத்தான் என்று சொல்லப்படுவதையும் படைக்கிறார். அதுதான் ஆன்மீகம் என்பதிலே தான் அந்த நம்பிக்கை வளர்க்கப்பட்டது பற்றி எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன. இப்பொழுது நான் அந்த விவகாரத்திற்குள்ளே ஈடுபட விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு நல்ல விழாவிலே விவகாரங்களை அதிகமாக கிளப்புவது நல்லதல்ல. மனித உயிரினம் என்பது தி ஹோமோ சேபியன்ஸ் என்ற இந்த சொல்லில் பயன்படுத்தக்கூடிய உருவத்தில் மனிதன் எழுந்து நின்றது என்பது விஞ்ஞான ஆய்வாளர்களாலேயே ஒரு ஏறத்தாழ ஒரு 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்றார். இப்பொழுது ஏறத்தாழ 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்கிறார். அதற்கும் முன்னாலே 125,000 ஆண்டுகள் என்கிறார். எனவே காலம் எவ்வளவாக இருக்கலாம்? முதன் முதலாக பாபிலோனியா, மெசபடோமியா என்ற இடங்களில் தொடங்கியது என்பதை குறிப்பிட்டு எழுதிய ஆய்வாளர்கள், இந்த பூமண்டலம் முழுமையும் மாகா வெடிப்புக்கு முன் ஒன்றாக இருந்தபோது, லெமோரியா கண்டமும் இந்த தென் குமரியும் மூழ்கி போகாமல் இருந்த காலத்தில் ஆப்பிரிக்க கண்டமும் இதிலும் இணைந்துதான் இருந்தது. இவைகள் அனைத்தும் இணைந்து இருந்ததிலிருந்து பிறகு அது வெடிப்புக்கு பிறகு பெரும் பிரளயம், அதில் துண்டுபட்டு போனது தான் ஆப்பிரிக்கா, அப்படியே நகர்ந்து போய்விட்டது. இப்பொழுது அங்குள்ளவனுடைய இந்த உடல் திசுக்களையும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழனுடைய திசுக்களையும் எடுத்தால், எங்கள் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தமிழனுக்கும் நெல்சன் மண்டேலா ஊரிலே பிறந்த ஒரு மகனுக்கும் இரண்டும் ஒன்றாக பொருத்தமாக இருக்கிறது
எனவே இவன்தான் ஆதி மனிதன், முதல் மனிதன் என்பது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெருமைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோமோ என்பது, இதே சென்னை மாநகரத்தில் இப்பொழுது எங்கே பேசிக்கொண்டிருக்கிறோமோ, இங்கே ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இருக்கிறது, ஐஐடி. அது மத்திய அரசினால் தொடக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே, உயர்குடியினருக்கு மட்டும் மேலும் உயர் படிப்பு என்ற வகையில் கொடுக்கப்பட்டது. 1920 இந்த இட ஒதுக்கீடு என்ற விதையை பதித்த இடம் இந்த தமிழ்நாடு. அது பரவி பரவி போராட்டங்களாக மாறி இன்றைக்கு இந்திய அளவில் பல்வேறு துறைகளிலும், விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயம் சில துறைகளிலே நிறைவேற்றுகிறான். பல துறைகளில் அதை வரவிடாமல் தடுப்பதற்கு என்ன மறைமுக தாக்குதல் உண்டோ அத்தனையும் செய்கிறார். இவைகள் அனைத்திற்கும் சோதனை கொடுக்கக்கூடிய முறையிலே தமிழகத்தில் இதே 1920 தொடங்கிய சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவு இயக்கம், அதுதான் முதன் முதலாக இந்த இட ஒதுக்கீடு என்பதையும் பகுத்து அறிவது என்பதையும், சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதையும் பரப்பிய, விதைத்த, அதற்காகவே 20 இதுவரையில் வளர்ந்து வரக்கூடிய அந்த இயக்கம் அமைப்பு என்ற முறையில் ஒன்று பலவாக பிரிந்திருக்கலாம். ஆனால் ஊற்று தொடங்கிய இடம், அது கொழும் தண்ணீர் எங்கு சிற்றாறுகளாக பிரிந்தாலும் கடைசியில் கடலிலேதான் சங்கமம் ஆக வேண்டும். அந்த முறையில் அதனுடைய பொது பெயர் திராவிட இயக்கம்தான். அதுபோல பிரிந்த அந்த இயக்கம் ஒன்று ஆட்சியில் இருக்கிற போது, இதே சென்னை மாநகரத்தில் நேற்றைக்கு ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதைந்து சிதையாவும் திறமை வியந்து பாடினேன் என்று சொல்லுவானே அந்த வடமொழி, அதை முதன் முதலாக வைத்து பாடியிருக்கிறார்கள் நேற்றைக்கு இந்த தமிழ்நாட்டவர்கள் கேட்க வேண்டும் என்று. செத்தொழிந்த ஒரு மொழிக்கு மகுடம் சூட்ட பார்ப்பது, இதுவரையில் விஞ்ஞானம் பல உடல் உறுப்புகளை மாற்றுவதற்கும் ஒட்டு போடுவதற்கும் என்னென்னவோ செய்திருக்கிறார்கள். தலையையே அறுத்துவிட்டு கூட இந்த உறுப்பை இன்னொருவன் தலையில் வைக்கலாம் என்றும் ஒரு இத்தாலிய விஞ்ஞானி இப்பொழுது சவால் விட்டிருக்கிறான். இவைகளெல்லாம் விவாதத்தில் இருக்கிறது. ஆனால் இதுவரையிலே செத்துப்போனவனை மீண்டும் எழுப்ப முடியுமா என்பது மட்டுமல்ல, எழுப்ப வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே உலகப்பெரும் விஞ்ஞானியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸே சொல்கிறான், விஞ்ஞானத்திற்கும் அறிவுக்கும் ஒரு உச்ச வரம்பு கிடையாது, அது எண்ணற்ற முறையில் வளர்ந்து கொண்டே போகலாம். இருப்பினும் தெர் இஸ் அ லிமிட் டு தி சயின்டிஃபிக் எக்ஸாமினேஷன். எனவே இந்த பூமண்டலம் தாங்குமா என்பதையும் ஒரு கட்டத்திலே முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும், இந்த அத்தனை அறிவுகளையும் சேர்த்து வைத்து வளர்ந்தவன்தான் நம் நாட்டில் பண்பட்ட ஒரு நாடாக இருக்கிற இந்த தமிழகத்திலே இன்றைக்கு அந்த சோதனைகள் அதிகரித்திருக்கிற போது, சுருக்கமாக சொல்கிறேன், தமிழகத்திலே இன்றைக்கும் நம்முடைய சகோதரர் EVKS பேசுகிற போதே சொன்னார், வந்தார் மோடி. அவர் இன்றைக்கா வந்தார், 2014 ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து உலகம் முழுமையிலும் சுற்றுப்பயணம் செய்கிறார், தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வந்திருக்கிறார். நேற்றைக்கும் இங்கே வந்துவிட்டெல்லாம் போனார், எல்லாவற்றையும் கேட்டார். ஆனால் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் மேலாண்மை வாரியத்தை காவிரிக்காக, நதிநீர் பங்கீட்டுக்காக, நாங்கள் கேட்டதற்காக அல்ல, ஒரு 20-30 போராடி போராடி இந்த நீதிமன்றத்தில் கேட்டு பெற்ற நீதி, அவர்கள் விதித்த கெடு அதன்படி நியமிப்பாயா என்று கேட்டால் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் சார்பில் இன்னொரு அமைச்சர் சொல்கிறார், அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என். ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற மறுத்துவிட்டார் என்று சொன்னால் மறுநாள் அவரை கண்டெம்ட் ஆஃப் நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கில் சிறையிலே போடுவார். ஆனால் துணிச்சலோடு ஒரு கர்நாடக மாநிலமும் சொல்கிறது, மத்திய ஆட்சியும் சொல்கிறது, பொறுப்பில்லாமல் அவர் சொல்கிறார்கள், அதை நிறைவேற்ற மாட்டேன். எனவே இத்தகைய சோதனைகள் இருக்கிற நேரத்தில் தமிழகத்தில் ஒரு பொறுப்பேற்று அடுத்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்க வேண்டும் என்று விரும்புகிறவர் மட்டுமல்ல, துணிச்சல் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்துக்கு
குடிக்கிற தண்ணீருக்கே குடத்தை தூக்கி அலைய வேண்டும் என்று ஒரு நிலை இருக்கிற போது இவைகளை எல்லாம் நாம் உத்தரவு போட்டு கொண்டு வர இயலாது. இவைகள் அனைத்திற்கும் அடிப்படையான மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும். இந்த தமிழகத்தில் எத்தனை கேடுகளை பார்க்க வேண்டுமோ அவ்வளவு கேடுகளையும் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கு மேலாக ஜெகத்ரட்சன் அவர்களே, உங்கள் ஆன்மீகம் நீடூழி வாழ வேண்டும். நீங்கள் பாசுரங்கள் பாடினாலும் சரி, நானும் ஆண்டாளுடைய பாடலிலே சொக்கியவன் தான். பாடலுக்கு நான் விரோதி அல்ல, ஏனென்றால் அது தமிழில் இருப்பதான். ஆனால் அவர் எங்கே பிறந்தார், எங்கே போனார் என்பதையெல்லாம் நந்தன் அக்னியோடு ஐக்கியமானது மாதிரி நான் மீண்டும் அந்த கதைக்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் மீண்டும் எங்களையும் அதே நிலையில் அழித்து விடலாம் என்று மட்டும் எந்த பெயரால் எவன் சொன்னாலும் அது நடக்கா, அந்த உணர்வின் காரணமாகத்தான் இன்றைக்கு அத்தனை பேரும் இந்த மேடையிலே ஒன்றாக வந்திருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது காலத்தின் கட்டாயம், வரலாறு இட்டுள்ள கட்டளை. அதை உணர்ந்து கொள்ளவும் ஒப்புக்கொண்டு நிறைவேற்றவும் தவறுகிறவன் தண்டிக்கப்படுவான். வருங்கால சந்ததி அவர்களை மன்னிக்காது. தமிழ்நாட்டில் இப்பொழுது நமக்கு நிலம் தண்ணீர் என்று எடுத்தால் காவேரி, வைகை, தாமிரபரணி, இன்னும் சில நதிகள் என்று சொல்லலாம். இந்த நதிகள் பூராவுமே மண்ணை நனைத்து பயிரை விளைவித்தால் நாம் இப்பொழுது அமைதியாக வாழலாம். இதே மனிதர்களை கடந்த பல ஆண்டுகளாக, குறைந்தது ஒரு 100 ஆண்டு காலமாக சிந்தனை யார்களாக வைத்து பக்குவப்படுத்தியது யார்? ஒன்று தேசிய இயக்கம், சுதந்திர போராட்ட இயக்கத்தில். அடுத்தது பகுத்தறிவு இயக்கம், திராவிட இயக்கம். இரண்டாவது பெரும் 6. மூன்றாவது பொது உடைமை இயக்கம். மூவரும் பண்படுத்திய இந்த தமிழகத்திலே 4வது ஏதாவது குறுக்கிட்டு தண்ணீர் வருவதற்காக நான் கொண்டு வருகிறேன் என்றால் வரவேற்கலாம். மாறாக இருப்பதிலும் நான் சாக்கடையை பாய்ச்சுவேன் என்று சொன்னால் தடுக்க வேண்டியது நம்முடைய அத்தனை பேருடைய கடமை. எனவேதான் இந்த பொது உடைமை இயக்கமாகட்டும் நம்முடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். த டிமார்கேஷன், இதை ஆங்கிலத்திலும் அடிக்கடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும், நம்முடைய தனித்தன்மை, தனித்தன்மை, தனித்தன்மை. இங்கே மண்ணில் ஆணி வேர் விட்டு நின்றாலும் அந்த மண்ணும் பாதுகாக்கப்படுகிற போதுதான் அந்த மரம் நிலையாக நிற்கும். அதில் தண்ணீரும் பாயும் போதுதான் அது வாடாமல் இருக்கும். இவை மூன்றும் இணையும் போதுதான் இந்த நாடே தப்பியிருக்கும். எனவே இப்பொழுது இந்த நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பை, நீண்ட நெடுங்கால உரிமைகளையும் பண்புகளையும் பாதுகாக்க வேண்டிய அவசியமான அவசரமான ஒரு கட்டளை பிறந்திருக்கிறது. அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்று இப்பொழுது அவருடைய பிறந்த நாள் விழாவையும் கொண்டாடுகிற இந்த அடிப்படையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்தது. அது ஒரு வெறும் வாழ்த்துக்களாக மட்டுமல்ல, ஒரு அரசியல் உறுதி எடுத்துக்கொள்ளுகிற விழாவாக நடத்தப்படுகிற காரணத்தால் இந்த நல்ல முயற்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழு ஒத்துழைப்பு முழுக்க முழுக்க இருக்கும். ஏனெனில் அது நம் அனைவருக்கும் உள்ள பொது கடமை. அதை வெற்றி பெற செய்வதற்கு உங்கள் சார்பில் நான் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் நெடுநாட்கள் நலமுடன் வாழ மனமாற வாழ்த்தி அமைகிறேன்.